என் இனிய தமிழ் மக்கள் அனைவருக்கும் மை ஃபேஷன் ஒர்க் சேனலின் அன்பான வணக்கம் வாருங்கள் வரவேற்கிறோம் வாழ்த்துங்கள் வளர்கிறோம் வாழ்க வளமுடன் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் தருமபுரியிலிருந்து உங்கள் ஜெகன் இன்னைக்கு வீடியோவில் ஏற்கனவே நான் ஒரு ப்ளவுஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதில் பாருங்கள் கை ஆம்போல் சுற்றளவுக்கு கீழே முன்பக்கமும் பின்பக்கமும் எனக்கு சுருக்கம் நிறைய வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க இதில் மார்க் போட்டு காட்டுறோம் பாருங்கள் முன்பக்கமும் பின்பக்கமும் கை அக்குள் பகுதி கிட்ட சுருக்கம் வருது ஏன் எதனால் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க அதை பார்த்திங்கன்னா வீடியோ தான் இது இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஏன் சுருக்கம் வருதுன்னா இப்போ கை ஆம்பூல் சுற்றளவு இறக்கம் பத்தலைன்னா அந்த எக்ஸசை இருக்கிற துணி என்ன பண்ணணுன்னா இப்போது ஒரு ஆறு இன்ச்சு நம்ம கை ஆம்போல் சுற்றளவு இறக்கம் வேணும்னா நம்ம அஞ்சு இன்ச்சு தான் கட் பண்ணியிருக்கோம்னு வச்சுக்கோங்க இப்போ அந்த ஒரு இன்ச்சு துணி என்ன பண்ணுன்னா அந்த இடத்துல சுருக்கம் வரத்தான் செய்யும் இந்த ரவுண்ட் அளவு பொறுத்த வரைக்கும் கரெக்டாக இருக்கும் சரிங்களா ஏன்னா ப்ளவுஸில் இருக்கிற கரெக்டாக ரவுண்ட் அளவு வந்து கரெக்டாக உக்காந்துச்சுக்கும் ஆனால் மிச்சமாக இருக்கிற துணி என்ன பண்ணுன்னா அந்த இடத்துல சுருக்கம் வரத்தான் செய்யும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த செஸ்ட்டு லூஸு இந்த செஸ்ட் லூஸ் அதிகமாக இருந்தால் இப்போ கழுத்து பகுதி நம்ம கீழே இறக்கி வெட்டும் போது ஒரு சில ப்ளவுஸ் வந்து செஸ்ட் லூஸ் அதிகம் வந்துடும் அப்படி நம்ம மிச்சமாக வர துணியும் போது என்ன பண்ணணுன்னா இப்போ சைடில் தான் வந்து நிற்கும் சரிங்களா ஏன்னா இந்த கை ஆம்பூல் சுற்றளவு கரெக்டாக இருக்கிறதுனால இந்த மிச்சமாக இருக்கிற செஸ்ட் துணி வந்து அக்கல் பகுதி கிட்டே தான் நிற்கும் அப்படி அந்த துணி சைடில் நிற்கும் போதும் செஸ்ட் லூஸ் அதிகமாக இருக்கும்போது அந்த சைடில் இருக்கிற துணியும் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா சுருக்கம் உழந்தான் செய்யும் நல்லா ஞாபகம் வச்சுங்க கை ஆம்பூல் சுற்றளவு இறக்கம் பத்தலைனாலும் அந்த இடத்துல சுருக்கம் விழும் செஸ்ட் லூஸ் அதிகமாக இருந்தாலும் அந்த இடத்துல வந்து சுருக்கம் விழும் சரிங்களா அது நல்லா தெரிஞ்சுக்கணும் இப்போ செஸ்ட் லூஸ் அதிகமாக இருக்கும்போது என்ன பண்ணணும்னா கை ஆம்போல் வந்து மேலே தான் நிற்கும் சரிங்களா அந்த செஸ்ட் லூஸ் வந்து கரெக்ட் பண்ணிங்கன்னால் கை ஆம்பூல் சுற்றளவு கீழே இறக்கி கட் பண்ண வேண்டி வரும் அப்போ பார்த்தீங்கன்னா அந்த சுருக்கம் வந்து அந்த இடத்துல வராது இந்த கழுத்தும் சோல்டரும் கரெக்டாக நீங்கள் வெட்டலனாலும் இப்போ இந்த சோல்ரு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை இன்ச்சுக்கு சே விரிஞ்சி வைக்காரணும் அப்படின்னு வச்சுக்கோங்க சப்போஸ் நீங்கள் கழுத்தளவு கம்மியாக வெட்டிட்டிங்கன்னா இப்போ இந்த சோல்ரு நல்லா அகலமாக விரியும் போது பார்த்திங்கன்னா அந்த மிச்சம் இருக்கிற துணி பூரா பார்த்திங்கன்னா அக்குள் பகுதிக்கிட்ட தான் போய் சுருக்கமாக உக்காரும் அதையும் தெரிஞ்சுக்கோங்க நிறைய நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் கழுத்து பகுதியும் சோல்ட்ரு பகுதியும் சரியாக வெட்டிட்டிங்கன்னா கை ஆம்பூல் சுற்றளவு பகுதி வந்து கரெக்டாக உக்காந்துக்கும் அப்படி உக்காரலைன்னா இந்த மாதிரி சுருக்கம் வந்து நிறையவே வரும் பேக் சைடில் காட்டுற பாருங்க இப்போ ஒரு சிலர் பார்த்திங்கன்னா இந்த கழுத்தில் ரொம்ப சின்னதாக கட் பண்ணிவிடுவாங்க அப்போ என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சோல்ட்ரு வந்து அகலமாக விரிஞ்சு உக்கார வேண்டிய சூழ்நிலை வரும் அப்போ என்ன பண்ணுன்னா இப்போ பேக் சைடு துணி பார்த்திங்கன்னா முதுகு பகுதியில் மேலே ஏறியும் சரிங்களா அப்படி மேலே ஏறும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சைடில் கிராஸ் வரும் இப்போ நான் மார்க் போகிறேன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சுருக்கமும் வரும் பேக் சைடில் அதையும் தெரிஞ்சுக்குங்க அக்குள் பகுதி கிட்டே மட்டும் இல்லை இந்த பேக் சைட்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சுருக்கம் வந்துச்சுன்னா நீங்கள் கழுத்து பகுதி ரொம்ப சின்னதாக கட் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம் முதுகு பகுதி மேலே ஏறும் சைடில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கிராஸும் வரும் கிராஸில் வந்து துணி லூஸ் உள்ளும் இதெல்லாம் தெரிஞ்சுக்குங்க இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கு தான் நான் பல வாட்டி சொல்லியிருக்கிறேன் இந்த கை ஆம்போல் சுற்றளவு வந்து எப்படி கரெக்டாக கட் பண்ணுறது அப்படின்னு பல பேருக்கு தெரியவே மாட்டேங்குது நான் ஏற்கனவே ரெண்டு வீடியோவில் சொல்லியிருக்கேன் கை ஆம்போல் சுற்றளவு தான் நமக்கு வந்து சரியான அளவு நல்லா ஞாபகம் வச்சுங்க இப்போ ஒரு கை கட் பண்ணுறேன்னா ப்ளவுஸுக்கு அந்த கையில் தான் வந்து கை ஆம்போல் சுற்றளவு வந்து நமக்கு சரியான அளவு பாடி மெஷர்மெண்ட்டில் கிடையாது கையில் இருக்கிற ஆம்போல் சுற்றளவை கரெக்ட் பண்ணி தான் நம்ம பாடி மெஷர்மெண்ட்டில் வைக்கணும் இப்போ கையோட சுற்றளவு ஒரு எட்டு இன்ச்சு வருதுன்னா பாருங்கள் அப்படி மடித்து போடும்போது அந்த அக்கல் பகுதி கிட்ட லூஸ் பார்த்திங்கன்னா ஒரு இன்ச்சு எஸ்டன் வரும் சரிங்களா பெரும்பாலும் எல்லா ப்ளவுஸுமே அப்படி தான் வரும் கொஞ்சம் குண்டாக இருக்கிறவங்களுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து நேராக வரும் சரிங்களா ஆனால் இந்த ஒரு இன்ச்சு கிர கிராஸில் வந்து இந்த கை ஆம்போல் சுற்றுலவுக்கு கீழே வந்து ஒரு மூணு இன்ச்சு கிராஸ் எடுத்திங்கனாவே கை ஆம்போல் சுற்றுல வந்து எல்லா ப்ளவுஸுமே கண்டிப்பாக பொருந்தும் சரிங்களா இந்த மெஷர்மெண்ட்டை வச்சு தான் நம்ம பாடியில் வந்து கட் பண்ணணும் நான் ஏற்கனவே க்ளாஸ் வீடியோலையும் சொல்லியிருக்கிறேன் கையில் இருக்கிற மெஷர்மெண்ட் ஆம்போல் சுற்று தான் பாடி மெஷர்மெண்ட்டுக்கு ஃபிட் பண்ணணும் நீங்கள் பாடியில் இருக்கிற மெஷர்மெண்ட் அளவுக்கு கையில் ஆம்போல் ஃபிட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கை வந்து ஜாயிண்ட் போட வேண்டி வரும் நிறைய பேர் வந்து கை வந்து எங்களுக்கு ஜாயிண்ட் போட்டால் தான் கை ஆம்போல் சுட்டு அளவில் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பாடி மெஷர்மெண்ட் அளவுக்கு கையை கட் பண்ணுறீங்க ஆனால் கை மெஷர்மெண்ட் அளவுக்கு தான் வந்து நீங்கள் பாடியில் வந்து ஆம்போல் கட் பண்ணணும் அப்படி நீங்கள் கட் பண்ணிங்கன்னால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து கை ஜாயிண்ட் இல்லாமையும் வரும் இந்த கை ஆம்போல் சுற்றலும் கரெக்டாக உக்காரும் அந்த இடத்துல சுருக்கமும் பெரும்பாலும் வராது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கன்ஃப்யூஷனாகவும் இருக்கும் என்னடா இப்படிலாம் சொல்கிறாங்களேன்னு கண்டிப்பாக மேடம் ஏன்னா பாடி மெஷர்மெண்ட் அளவு வந்து நிறைய ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வித்தியாசம் வரும் அதெல்லாம் நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி செய்யும்போது கண்டிப்பாக இந்த ஃபால்ட்டெல்லாம் நம்மளால் தவிர்க்க முடியும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்